ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம அனிமே சைட்லேயும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கேன். அதில் மெயினான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங், நம்ம ஹைக்யூவோட சீசன் 2 இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 25 எபிசோட்ஸோட. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹைக்யூவோட அனிமே சீசன் 1 பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாலிபால் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி பேஸ்டாக இருக்கும். எப்படி நம்ம ஹீரோ ஹை ஸ்கூலுக்கு போகிறாரு அண்ட் அங்கே போய் ஒரு வாலிபால் டீமில் ஜாயின் ஆகிறாரு அண்ட் அப்படியே கேம் பேஸ்டாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி நானே இனிமே தான் பார்க்க ஆரம்பித்தேன் அண்ட் சீசன் 1 எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 2 கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீசன் 2 இன்னும் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அப் டு சீசன் 5 வரைக்கும் வந்திருக்கு நம்புகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம தமிழ் டப் சீசன் 2 வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைங் த நாட் வித் அன் அமேகமி சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு நியூவான அனிமே இந்த வருஷம் தான் ஆக்சுவலி ரிலீஸே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வீக்லி ஒரு எபிசோடாக நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் டப்டோட தான். ஆனால் எப்படியோ டோட்டல் இதில் 24 எபிசோட்ஸ் இருக்க போகுது. ஸோ இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரு லவ் கான்செப்டாக நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு அண்டு அங்கே வந்து இந்த 3 சிஸ்டர்ஸில் யாரோ ஒரு சிஸ்டரை இவர் மேரேஜ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த சிஸ்டர்ஸ் தான் இந்த அமேகமி சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஃபுல்லாக இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஜஸ்ட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட வந்திருக்கு அண்ட் இனிமே தான் வந்து வீக்லி ஒரு எபிசோட் வந்துட்டுருக்கோமா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லவ் அண்ட் ரொமான்ஸ் கேட்டகிரியான இனிமே பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா மன இதை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம இப்போதைக்கு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் தந்துட்டாங்க. நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் இந்த வருஷமாக இந்த அப்டேட் நான் பார்த்துட்ருக்கேன். நான் இதை ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்து ஒரு 3 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வருஷமும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒன் பஞ்ச் மேன் கண்டிப்பாக சீசன் 3 இந்த வருஷம் வந்துடும்னு. ஆனால் இது வரைக்கும் வரலை. அண்ட் இப்போதைக்கு அவங்க நெக்ஸ்ட் இயர் திருப்பி இன்னொரு ஒரு டேட்டும் தந்துட்டாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷனோட சொல்கிறாங்களாம். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலி ஒன் பஞ்ச் மேனில் என்ன பார்த்தீங்கன்னா அதை மாங்கா சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய விஷுவலில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது எப்படி ஒரு அனிமேவாக மாற்றுறது அண்ட் அதில் எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படும் அண்ட் இதெல்லாம் தான் கன்சிடர் பண்ணி தான் இதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபேன் பேஸ் வைஸ் அண்ட் இதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. இன்னும் நீங்கள் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 and 2 எல்லாம் பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக அந்த 2 சீசனை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சைத்தம்மாவோட ஃபேனாக மாறிடுவீங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக்கோட நியூவான அனிமே வரப்போகுது. ஸோ இது ஒரு நல்ல பெரிய நியூஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜான் விக்கோட மூவி ஃப்ரான்ச்சைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் ஆல்ரெடி சீரீஸ் வைஸ்லேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப ப்ரீக்வல் அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஸ்பின் ஆஃப் ஆன மூவி நம்ம பெலரினானு அண்ட் இந்த மாதிரி ஜான் விக் யூனிவர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதில் நம்ம ஒரு அனிமையான ப்ராஜெக்ட் வருதா, ஸோ அது இன்னும் ஒரு அல்டிமேட்டமு. பட் இது வந்து சீரீஸ் வைஸாக கிடையாது, ஒரு மூவியாக கொண்டு வர போகிறாங்களாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சின்ன பிளாட் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தந்திருக்காங்களாம் நம்ம ஜான் விக்குக்கு. ஆக்சுவலி அந்த இம்பாசிபிளான டாஸ்க் எதுக்குன்னா அந்த டாஸ்க் யாராலையும் முடிக்க முடியாது அண்ட் இவரும் ரிட்டையரும் ஆக முடியாது. ஒன்று அவர் இறந்துருவார், இல்லைனா அந்த டாஸ்க் முடிக்க முடியாமல் திருப்பி அவர் ஜாபை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த இம்பாசிபிளான மிஷினை முடிச்சிருக்காரு அண்ட் அதனால தான் இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவர் நல்லபடியாக பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். பட் இது ஃபுல்லாகவே ஒரு ப்ரீக்வலான மூவி. என்ன அனிமே ஸ்டைலில் கொண்டு வரதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஷுவல் இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டமாக காமிக்கலாம் அண்ட் நிறைய பேர் ட்ராபேக் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ எல்லாமே அனிமேல வருது, இது லைவ் ஆக்ஷனாகவே பண்ணலாமேன்னு. எஸ், லைவ் ஆக்ஷனாக பண்ணலாம், பட் அதை அனிமே பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். மேபி அனிமே சமயம் போயிடுச்சுன்னா அதை திருப்பி அப்படி லைவ் ஆக்ஷனாக கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டான அனிமே அப்டேட்ஸ், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக பார்த்து இன்னொரு நம்ம 2025 என்ன டாப் மோஸ்ட்டான அனிமே எல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்கமிங் டேஸில் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் மெயினான அனிமே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.